வணக்கம் நண்பர்களே, இது தாய் தமிழ் அகராதி. நான் உங்கள் தேசமுத்து பிரபாகரன். இன்றைக்கி என்ன காணொலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சில்வர் அவார்டை ரிசீவ் பண்ணியிருந்தோம். யூடியூப் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொரு அவார்டு வந்துட்டு நிறைய கொடுக்குறாங்க. அதாவது சில்வர், கோல்டு, டைமண்டு, அதுக்கப்புறம் கஸ்டம் அவார்டு, அதாவது ரூபின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கப்புறம் ரெட் டைமண்ட். இப்படி இதில் வந்துட்டு கஸ்டம் அவார்டு, கஸ்டம் அவார்டு யாரும் வாங்கலைன்னு நினைக்கிறேன். நம்ம சவுத் இந்தியா லெவலில் யாரும் வாங்கலை, ஆனால் டைமண்ட் வந்து வாங்கியிருக்காங்க. வில்லேஜ் குக்கிங் சேனல்னு ஒருத்தவங்க வந்து டைமண்ட் அவார்டு வாங்கியிருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். அந்த வகையில் நமக்கு வந்துட்டு ஒரு சில்வர் அவார்டு கிடச்சிருக்கு. அதை வந்துட்டு நம்ம வெளியிடும்போது உங்களுக்கு சொல்லியிருந்தோம், நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ஷேர் பண்ணுறோம் அப்படின்னு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸும் நம்ம போட்டோம்னா மற்றவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொலி. இந்த முதல்ல சில்வர் அவார்டு எப்போ தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சேனல் 1 lakh சப்ஸ்கிரைபர் அடைஞ்ச உடனே அந்த சில்வர் அவார்டு, அதாவது சில்வர் பட்டன் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் நம்ம, அதை வந்து தராங்க. இப்போ இது வந்து எப்படி நோட்டிஃபை ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சேனல் பேஜ் ஓப்பன் பண்ண உடனே, அந்த யூடியூப் ஸ்டுடியோவை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா, அதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதர்வைஸ் ஒரு மெயிலும் வரும் உங்களுக்கு. அந்த மெயிலில் வந்துட்டு ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்கை கிளிக் பண்ணியும் நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு சில்வர் அவார்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். இது வந்து ப்ரொசீஜராக இருக்குது. சரிங்க, இப்போ 1 lakh சப்ஸ்கிரைபர் எனக்கு வந்துருச்சு அப்படின்னா, நான் என் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகலை, அப்போ கிடைக்குமா அப்படின்னு ஒரு சில பேர் க்வெஸ்சன் இருக்கும். கண்டிப்பாக கிடைக்கும், அதுக்கும் இதுக்கு சம்மந்தம் கிடையாது. 1 lakh சப்ஸ்கிரைபர் வந்தால் போதும், உங்கள் சேனல் மானிட்டைஸ் ஆகலைனா கூட சில்வர் அவார்டு கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? ஒன்று. ரெண்டாவது, சரிங்க, 1 lakh சப்ஸ்கிரைபரும் வந்துடுச்சு, என் சேனல் மானிட்டைஸ் ஆகிடுச்சு ஆகலை, எப்படி இருந்தாலும் சரி, ஆனால் எந்த நோட்டிஃபிகேஷனும் வரல, மெயிலும் வரல, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு யூடியூப் சப்போர்ட் இருக்கு இல்லைங்களா, அதில் சாட் பண்ணலாம், சாட் பண்ணி மெசேஜஸ் சொல்லலாம். இல்லை அப்படின்னா சாட் பண்ண முடியாதவங்க மெயில் அனுப்பிச்சு சொல்லலாம். சரிங்களா? இல்லை ஃபீட்பேக் சொல்லலாம், சொல்லி எப்படியாவது யூடியூப்பை காண்டாக்ட் பண்ணி, இந்த மாதிரி நான் வந்துட்டு 1 lakh சப்ஸ்கிரைபர் அடைஞ்சிட்டேன், எனக்கு வந்து சில்வர் அவார்டு நோட்டிஃபிகேஷன் எதுவும் வரல, மெயில் எதுவும் வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா, இமீடியட்டாக அவங்க சென்ட் பண்ணுவாங்க. இதுவும் ஒரு சில பேருக்கு நடந்து அந்த வீடியோக்குள்ள அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க, நான் பார்த்துருந்தேன். ஆனால் இப்போ வந்துட்டு மேக்ஸிமம் நோட்டிஃபிகேஷன்லாம் பக்காவாக இருக்குது, எல்லாமே வந்துடுது. அந்த வகையில் நம்ம வந்துட்டு நமக்கு சேனல் பேஜ்லேயும் நோட்டிஃபிகேஷன் வந்தது, அதை தான் கிளிக் பண்ணி நம்ம உள்ளே போய்ட்டு நம்ம அந்த அவார்டு வந்து அப்ளை பண்ணி வாங்கணும். இதில் வந்து எங்கே தவறுகள் நடந்துற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம்ல, ஃபோன் நம்பர், அட்ரஸ், இதில் ஏதாவது தப்பு பண்ணிவிடுவோம். ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, இந்த கேஒய்சி கிளியரன்ஸ் வந்து கொடுக்கணும். அதாவது கஸ்டம்ஸ், இது வந்துட்டு ஃபாரின்லேருந்து வருது இல்லையா, அப்படி ஃபாரின்லேருந்து வரும்போது கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் கொடுக்கணும். அப்போ அந்த கஸ்டம்ஸ் கிளியரன்ஸில் நம்ம கொடுக்குற டீட்டெயில்ஸ் வந்து தவறானதா இல்லை தெளிவில்லாததா அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஹோல்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தவறுகள் எல்லாமே எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணிட்டேங்க, ட்ராக்கிங் நம்பர்லாம் கொடுத்துட்டாங்க, அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க எதில் மெயில் பண்ணியிருக்காங்களோ, அதாவது யூபிஎஸ்னு சொல்லிட்டு ஒரு மெயில் சர்வீஸில் தான் அவங்க வந்துட்டு மெயில் பண்ணுவாங்க நம்மளுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ராக்கிங் நம்பர் கொடுத்துருவாங்க, நம்ம ட்ராக்கிங் நம்பரை ட்ராக் பண்ணலாம், அது வந்து எந்த இடத்துல இருக்குது, என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சில நேரங்களில் என்ன நடந்துற வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, நீங்கள் ட்ராக் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, அது உங்கள் வீட்டுக்கே வந்துடும், ஆனால் அது வீட்டுக்கு வந்துக்குதுன்னு அங்கே அப்டேட் ஆகாமலே இருக்கும். சில நேரங்களும் உங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் வாங்கியும் செஞ்சிடுவீங்க, எல்லாமும் பண்ணிவிடுவீங்க, அதை பிரித்து பார்த்துடுவீங்க, ஆனால் அந்த யூபிஎஸ் மெயில் சர்வீஸில் அப்டேட் ஆகாமலே இருக்கும், யூடியூப்லேருந்து மெயில் வந்துக்கிட்டே இருக்கும். என்னென்னா, இந்த மாதிரி உங்கள் அவார்டு வந்து ரிசீவ் ஆகிடுச்சு, நீங்கள் வந்துட்டு யூபிஎஸ்ஸை காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய அவார்டினுடைய டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, அதை வந்து சொல்லுங்கள், சொல்லி நீங்கள் வந்து அந்த அவார்டு வாங்கிக்கிங்க அப்படின்னு மெயில் வந்துக்கிட்டே இருக்கும். சில நேரங்களில் இதுவும் நடக்கிறது வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அது மாதிரியான நேரங்களில் நீங்கள் வந்துட்டு திரும்பவும் யூபிஎஸ்ஸை காண்டாக்ட் பண்ணி, அந்த அவார்டு தானா இல்லை வேறு ஏதாவதா அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளியர் பண்ணிக்கிட்டு அந்த மெயிலை வந்து நீங்கள் இக்னோர் பண்ணலாம், இல்லை ரிப்ளை பண்ணி இந்த மாதிரி நான் ரிசீவ் பண்ணிட்டேன் அப்படின்ற தகவலை நீங்கள் சொல்லலாம். இது மாதிரிலாம் நிறைய லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஒரு சில பேருக்கு, இதில் நமக்கு கூட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சரிங்களா? இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை தான் நம்ம வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறோம். வாங்க, அந்த அவார்டு வந்துட்டு முறையாக அப்ளை பண்ணி எப்படி வாங்குறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம சேனலை சைன்இன் பண்ணி ஒய்டி ஸ்டுடியோ ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்குது, அதில் வந்து கிளைம் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அப்போ அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிரியேட்டர் அவார்டு பேஜுக்கு வந்துட்டு அதை கூட்டிகிட்டு போயிடும். அங்கே வந்துட்டு நமக்கு இமெயில் அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் கண்ட்ரி, அப்புறம் அட்ரஸ் டீட்டெயில்ஸு, இது எல்லாமே கேட்கும், ஃபோன் நம்பரு, இது எல்லாமே நம்ம ஒரு தெளிவாக கொடுக்க வேண்டியது இருக்கும். அந்த எந்த விதமான தகவல்களும் வந்துட்டு சந்தேகம் இருந்தாலும் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு கொடுங்க இந்த இடத்துல, ஏன்னா இதனால தான் நமக்கு வந்துட்டு பின்னாடி வந்து பிரச்சனைகள் வர காரணமாக இருக்கும். அதனால் யூடியூப்பில் என்ன அட்ரஸ் கொடுத்தீங்களோ அந்த அட்ரஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு.
ஆதார் எண் வரைக்கும் கேட்கும். அது எல்லாத்தையுமே நம்ம டைப் பண்ணி கடைசியாக நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். அப்போ நம்ம டைப் பண்ண அட்ரஸ் எல்லாமே அதில் ஷோ ஆகும். அதை நம்ம ஒரு தடவை வெரிஃபை பண்ணி பார்த்துக்கணும், கரெக்டாக இருக்கா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணி பார்த்துக்கணும். இந்த இடத்துல வந்து மை மெயிலிங் அண்ட் ஷிப்பிங் அட்ரஸ் இஸ் த சேம் அப்படின்றத டிக் பண்ணிக்கிட்டு ரெண்டு அட்ரஸும் கரெக்டாக இருக்குதான் ஒரு தடவை வெரிஃபை பண்ணி பார்த்துக்கிட்டு ப்ளேஸ் ஆர்டரை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகிடும். உங்களுக்கு ஒரு ஆர்டர் நம்பர் கிடைக்கும், அதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ரெஃபரன்ஸுக்கு தேவைப்படும். நீங்கள் ஆர்டர் பண்ண அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து ஒரு மெயில் ரிசீவ் ஆகும், கெட் ரெடி ஃபார் த சில்வர் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் ரிசீவ் ஆகிருக்கும். அந்த மெயிலில் எல்லா ரெஃபரன்ஸும் இருக்கும், ஆர்டர் நம்பரு எல்லாமே இருக்கும். அதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் அதுவும் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு அவசியம் தேவைப்படும். இப்படி நம்ம ஆர்டர் பண்ண கொஞ்சம் நாளில் யூபிஎஸ் மெயில் சர்வீஸ்லேருந்து ஒரு மெயில் ஒன்று வரும், அதாவது கேஒய்சி கிளியரன்ஸ் கொடுக்க சொல்லி ஒரு மெயில் ஒன்று வரும், அதாவது நோ யுவர் கஸ்டமர், அதை நம்மளுடைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் இருக்கிற லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஓடிபி வரும், உங்கள் மொபைல் நம்பருக்கும் வரும், இமெயிலுக்கும் வரும். அதை என்ட்ரி பண்ணி கோ பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் யூபிஎஸ் பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது இண்டிவிஜுவலாக கம்பெனியான்னு கேட்கும், இண்டிவிஜுவல்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணி கோ பட்டன் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் வந்துட்டு கன்சைனி, அதாவது ரோல் என்ற இடத்துல கன்சைனின்றதை மட்டும் நம்ம கிளிக் பண்ண வேண்டியது இருக்கும், மற்ற டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும், அதை வெரிஃபை பண்ணி பார்த்துங்க. பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் பட்டன் கொடுத்தீங்க அப்படின்னா அது அடுத்த பேஜுக்கு வந்துட்டு நம்மளை கொண்டு போயிடும். இந்த இடத்துல நம்ம ரெண்டு டாக்குமெண்ட் கம்பல்சரி கொடுக்கணும், ஒன்று ஆத்தரைஸ்டு சைன்டு லெட்டரு, இன்னொன்று நம்மளோட ஐடி ப்ரூஃப் எது வேணால் கொடுக்கலாம் நம்ம. அப்படி அந்த வகையில் வந்துட்டு நான் ஏற்கனவே அந்த லெட்டரை டவுன்லோட் பண்ணி சைன் பண்ணி ஸ்கேன் பண்ணி வச்சுருந்தேன், அதை வந்து நான் இணைச்சிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு, ஆதார் கார்டு வந்துட்டு நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் தனித்தனியாகவும் கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரே டாக்குமெண்ட்டாகவும் கொடுக்கலாம். இதுதான் வந்து நம்ம சைன் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டிய அந்த லெட்டர் வந்துட்டு, இதுக்கும் அந்த டவுன்லோட் லிங்க் வந்துட்டு அதே பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க, நம்ம அதை டவுன்லோட் பண்ணி சைன் பண்ணி ப்ரிப்பேர்டாக வச்சுக்கணும். அடுத்தது நான் ஆதார் கார்டையும் வந்துட்டு ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வந்துட்டு இணைச்சிட்டேன். இந்த ஃபைல் சைஸ் ரொம்ப முக்கியம், அதை வந்து என்ன ஃபைல் சைஸ் கேட்குறாங்களோ அந்த ஃபைல் சைஸ் தான் நம்ம அப்லோட் பண்ணணும். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்ச அப்புறம் பார்த்திங்கன்னா ஆதார் நம்பர் அது கேட்கும், ஆதார் நம்பரை ப்ராப்பராக டைப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை சரியாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணிவிட்டு சப்மிட் கேஓசி அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து சப்மிட் ஆகிடும். ஆஸ் பர் கேஓசி யூசர் கைட் பிரகாரம் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்குது, அதுக்கும் வந்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகிடும். அட் த சேம் டைம் உங்களுக்கு ஒரு மெயில் வரும், என்னென்னு கேட்டிங்கன்னா உங்கள் நம்ம இந்த டாக்குமெண்ட் வந்து ரிசீவ்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் ஒன்று வரும். அந்த மெயில் வந்து கொஞ்சம் நேரத்துலேயே உங்கள் டாக்குமெண்ட் அப்ரூவல் ஆனதாக இன்னொரு மெயில் ஒன்று வரும். இந்த ரெண்டு மெயிலும் வந்தால் தான் உங்களுடைய டாக்குமெண்ட் ப்ராப்பராக போய் சேர்ந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷனே, இல்லை அப்படின்னா நீங்கள் திருப்பி அப்ளை பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் வரும். என்ன நண்பர்களே, காணொலிகளை பார்த்துருப்பீங்க, நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் சரிங்களா. அடுத்தடுத்த காணொலிகள் வரும் வரை இணைந்திருப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.